ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆக்சிஸ் லேர்னிங்லேருந்து அருள்குமரன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரியலூர்லேருந்து இன்னும் வந்து எப்படி ட்ராவல்ஸ் பண்ணி இன்னும் அதில் ஒரு சில ப்ராப்ளத்தை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அது பார்க்கறதுக்கு முன்னாடி பைத்தானில் சின்னதாக ஒரு ரெண்டு கமெண்ட்ஸ் மட்டும் நம்ம பார்த்துடலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே வந்து லிஸ்ட்டை பற்றி பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? இப்போ ஒரு லிஸ்ட்டு வந்து ஏன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு இருக்குது. ஏ ஈக்குவல் டு சப்போஸ் 10,2 அப்படி இருக்குன்னு வச்சிங்களேன். இந்த லிஸ்ட்டில் நான் ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணணும் எண்டில் அப்படின்னா நான் என்ன செய்யலாம், ஏ டாட் அப்பன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஏ டாட் அப்பெண்ட் அப்படி சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம என்ன நம்பரோ அந்த நம்பரோ இல்லை டெக்ஸ்ட்டோ ஏதோ ஒன்று கொடுத்தோம் அப்படின்னா அது என்ன செய்யும், லாஸ்ட்டில் இங்கே போய்ட்டு ஆட் ஆகிடும். ஓகேவா? அப்போ இது வந்து ஏன்றது அந்த லிஸ்டினுடைய நேம். லிஸ்ட் நேம் டாட் அப்பெண்ட் ஆஃப் என்ன வேல்யூவோ அந்த வேல்யூ இங்கே நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா? சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்ம இப்போ எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்குது, நடுவில் ஒரு இடத்தோட ப்ரோக்ராம் இதோட ஸ்டாப் ஆகிட்டு வெளியே போயிடணும், எக்ஸிட் ஆகிடணும் அப்படின்னா நம்ம அதுக்காக என்ன செய்யலாம், சிஸ் டாட் எக்ஸிட் அப்படின்ற ஒரு கமாண்டை யூஸ் பண்ணலாம், ஃபங்க்ஷன். ஓகேவா? சிஸ் டாட் எக்ஸிஸ்ட்னு கொடுத்தோன்னா அது என்ன செய்யும், எந்த இடத்துல இதை ரீட் பண்ணுதோ அந்த இடத்துல அந்த பைத்தான் விட்டு குவிட் பண்ணிவிட்டு வெளியே போயிடும். ஓகேவா? ஆனால் அந்த சிஸ் டாட் எக்ஸிஸ்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஓகேங்களா, நம்ம இந்த மாடியூலை இம்போர்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு லைனில் ஃபஸ்ட்லே நம்ம இதில் நான் இம்போர்ட் பற்றி பைத்தானில் எதுவுமே சொல்லலை. நமக்கு டிஃபால்ட்டாக நமக்கு யூஸ் ஆகிற எல்லா மாடியூல்ஸும் ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக லோட் ஆகிடும் நமக்கு பைத்தான் பேசிக்காக ஒர்க் பண்ணுறதுக்கு. அடிஷ்னல் நம்ம ஏதாவது மாடியூல்ஸ் இல்லை ஏதாவது ஒரு இதில் நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அந்த லைப்ரரியை நம்ம தான் இன்க்ளூட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இந்த சிஸ் டாட் எக்ஸிஸ்டுன்றது சிஸ்ன்ற லைப்ரரிக்குள்ளே தான் இருக்குது, அதனால் சிஸ் வந்து இம்போர்ட் பண்ணிடுறேன். இதை வந்து நீங்கள் ப்ரோக்ராம்னுடைய ஃபஸ்ட் லைன் அதுமாரி ஹெட் ஆஃப் த இதில் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம் இதுமாரி. ஓகேங்களா? எஸ்ஒஎஸ்ன்னு சொல்லிட்டு நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அதான் நம்ம கால் பண்ணதான் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நமக்கு இப்போ பார்க்குறப்ப எப்போயாவது நமக்கு ஒரு ப்ரோக்ராமில் நடுவில் நம்ம எக்ஸிட் ஆகிடணும், இதில் நம்ம நீங்கள் டீபக் பண்ணி பார்க்கறதுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும் இது. ஓகேவா? அது மாதிரி அப்பண்ட்ன்றது இந்த லிஸ்ட்டில் வந்து நமக்கு நிறைய தேவைப்படும். நம்ம புதுசாக வேல்யூஸ் ஆட் பண்ணுறது வாங்கி அதுக்காக யூஸ் ஆகும். அதுக்காக இந்த ரெண்டு கமாண்ட் எடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இண்டெக்ஸ் வேல்யூ. இப்போ அரேவில் வந்து டேட்டாஸ் இருக்குன்னு வச்சிங்களேன். உதாரணமாக இங்கே அரேஸில் ஃபுல்லாக டேட்டா ஃபுல்லாக இருக்குது. இப்போ 5, 12, 10 இதுமாரி இருக்குது. இல்லை ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவை கூட இந்த அரேவில் இருக்குது. ஓகேங்களா? அரேவில் ஸ்ட்ரிங் வேல்யூ இருக்குன்னா இப்போ நான் வந்து இதில் இருக்கிற ஒரு வேல்யூ 10 அப்படி சொல்லிட்டு சொல்கிறேன். ஓகேங்களா? அது என்ன செய்யணும்னு, 10 ஒரு வேல்யூ கொடுத்தேன்னா அது இண்டெக்ஸ் எந்த இண்டெக்ஸில் 10 இருக்குதுன்னு சொல்லிட்டு அது எனக்கு சொல்லணும் இங்கே இருக்குது. அதேமாதிரி வந்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல ஒரு 10 இருக்குன்னு வச்சிங்களேன், அது எனக்கு இந்த ரெண்டு வேல்யூ ப்ரொடியூஸ் பண்ணணும், 1, 2, 1, அடுத்து 7, 1. இந்த ரெண்டு இண்டெக்ஸ் வேல்யூ எனக்கு 10 வேல்யூ இருக்குது அப்படி சொல்லிட்டு சொல்லணும். அதை நம்ம எப்படி பார்க்கலாம் எப்படின்ற இதுலான்றதை நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இப்போ இந்த ப்ரோக்ராம் பொறுத்தவரையில் நமக்கு என்ன தேவை அப்படின்னா, ஒரு அரே வேல்யூ இன்புட் வாங்கணும். இந்த அரே மேபி இதுமாரி நம்பர் அரேவாக இருக்கலாம், இல்லைன்னா ஸ்ட்ரிங்காக கூட இருக்கலாம். ஸ்ட்ரிங் இன்புட் வாங்கினா அதுவே ஒரு அரேவாக நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுமாதிரி ஒரு இன்புட் வாங்கிடணும். ஓகேங்களா? 1. செகண்ட் வந்து என்ன அப்படின்னா, நம்ம என்ன கேரக்டருடைய இல்லை என்ன வேல்யூனுடைய இண்டெக்ஸ் வேணும். ஓகேவா? ஒருவேளை நீங்கள் ஸ்ட்ரிங் வச்சு யூஸ் பண்ணுறீங்கன்னா கேர் வந்து ஒரு கேரக்டர் வந்து இன்புட் வாங்கணும். அப்போ அந்த கேரக்டர் எங்கே இருக்குன்றது ஃபைண்ட் பண்ண போகிறோம். இதே வந்து நம்ம நம்பர் இதுமாதிரி ஏற்கனவே இருக்கிற மாதிரி டிசிமல் வாங்கிக்கிறோம் அப்படின்னா நமக்கு அப்போ என்ன நம்பர் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இன்புட் வாங்கிக்கணும். புரியுங்களா? இப்போ இந்த வேல்யூ வச்சு நம்ம இதை செய்ய போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட இப்போ ஒரு அரியா இருக்குது அப்படின்னா லூப் 1 யூஸ் பண்ணுவோம். ஃபார் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி ஐ ஈக்குவல் டு இண்டெக்ஸ் வேல்யூ 0 to அந்த லென்த் இருக்குது இல்லைங்களா, நம்ம வாங்குற அரியானுடைய லென்த் வரைக்கும் யூஸ் பண்ணிக்குவோம். ஓகேவா? இப்போ 0 அது என்ன செய்யும், லாஸ்ட் வேர்லாம் அது ரொட்டேட் ஆக போகுது. ஓகேங்களா? என்ன எத்தனை நம்ம வேல்யூ கொடுத்துருக்கோமோ அரேவுக்கு அந்த வேல்யூ வரலாம் அது ரொட்டேட் ஆகும். 0 கொஞ்சம் 1 ரொட்டேட் ஆகும். ஓகேவா? இப்போ 500 வேல்யூ இனிஷியலாக 0 வரும், அடுத்து 1, அடுத்து 2, இப்படியே வந்து அந்த அரே எவ்வளோ இருக்கோ n-1 இருக்கு இல்லையா அது வரைக்கும் வந்துகிட்டே இருக்கும், நமக்கு ரொட்டேட் ஆகிட்டு வரும். நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ நம்ம கையில் அதை வாங்கி இன்புட் வாங்கி வச்சுருக்கோம், ஒரு வேரியபிள் வாங்கி வச்சுருக்கோம், ஒரு கேரக்டராக இருந்தாலும் இல்லை நம்பராக இருந்தாலும் வாங்கி வச்சுருக்க போகிறோம். அது கூட கம்பேர் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஒரு இஃப் போட்டு என்ன செய்வோம், ஏதாவது அரியா இருக்குன்னா அரியா ஆஃப் ஐ ஈக்குவல் டு நம்ம வச்சுருக்கிற என்னன்னு வச்சிங்களேன், என்ன இருந்ததுன்னா இப்போ மேட்ச் ஆச்சுன்னு என்ன அர்த்தம், அப்போ இந்த இடத்துல அந்த வேல்யூ இருக்குன்னு அர்த்தம். அப்போ அதை என்ன செய்யலாம், ஒரே ஒரு வேல்யூ ஃபஸ்ட்டு மேட்ச் ஆகிறது மட்டும் நமக்கு வேணும் அப்படின்னா அப்படியே பிரிண்ட் பண்ணிட்டு ப்ரோக்ராம் முதல்ல முடிஞ்சு வச்சு வெளியே வந்துடலாம்.
ஓகேவா? இல்லை எனக்கு எல்லா அக்கரன்சஸ் வேணும். இப்போ இதை நம்ம பார்த்த இந்த எக்ஸாம்பிள்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல 10 கொடுத்துருக்கேன், இந்த ரெண்டு இடத்துல ஒன்று செகண்ட் இண்டெக்ஸ், இன்னொன்று வந்து செவன்த் இண்டெக்ஸ். இப்போ இதுமாதிரி எனக்கு வேணும் அப்படின்னா நமக்கு அவுட்புட்டே வந்து ஒரு அரேவில் வேணும், கரெக்டுங்களா? ஏன்னா மோர் தென் ஒன் வருது. அப்போ இதே வந்து ஒரு நிறைய வேல்யூஸ் கொடுக்குறப்ப ஒரு 10 இடத்துல வரும். அப்போ அந்த 10 வேல்யூ நம்ம டிஸ்பிளே பண்ணி காமிக்கணும், ஓகேவா? அப்போ நமக்கு அரே வந்து இந்த அவுட்புட் காமிக்கிறதுக்கு ஒரு அரே தேவைப்படுது, ஓகேங்களா? அதுக்காக நம்ம என்ன செய்வோம், ஒரு அரே ஒன்று யூஸ் பண்ண போகிறோம். அந்த அரேவில் இந்த இண்டெக்ஸ் வேல்யூ அப்பெண்ட் பண்ண போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அரே 2 சொல்லிட்டு நாங்கள் என்ன செய்கிறோம், இனிஷியலாக ஒன்று டிக்ளேர் பண்ணிடணும், எம்டியாக டிக்ளேர் பண்ணிவிடுவேன் அரே 2 சொல்லிட்டு. இது எதுக்காகனா நம்ம ரிசல்ட் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக. இப்போ இந்த வேல்யூ ட்ரூவாக இருக்குது அப்படின்னா, ஓகேவா, ட்ரூவாக இருக்குன்னு என்ன அர்த்தம், அப்போ இந்த இண்டெக்ஸ் வேல்யூ நம்ம ஸ்டோர் பண்ணணும். அப்போ ஏஆர்ஆர் 2. இப்போ அப்பன்னு சொன்னேன் இல்லைங்களா, ஏற்கனவே எம்டியாக இருக்குது, இப்போ அப்பன்னு சொல்கிறேன், அதில் இண்டெக்ஸ் வேல்யூ நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்பன்னு சொல்லிவிட்டு ஐயை வந்து கொடுத்துறோம். ஐ தான் இண்டெக்ஸ் வேல்யூவில் தான் இருக்குது, ஏன்னா ஐயில் தான் என்ன இருக்குது, 0, 1, 2, 3 இதுமாதிரி இண்டெக்ஸ் வேல்யூஸ் இருக்குது, அதை நாங்கள் ஸ்டோர் பண்ணிடுறேன். இப்போ இந்த லூப் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிடும், ஓகேவா? லூப் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்தெந்த வேல்யூவில் அந்த எண்ணு கூட மேட்ச் ஆச்சோ, ஈக்குவலாக இருந்ததோ, அது ஃபுல்லாக இந்த அரேக்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்கும். அரே 2 லாஸ்ட்டாக ஒரு பிரிண்ட் பண்ணிடும், அரே 2 பிரிண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இண்டெக்ஸ் வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணது முடிஞ்சிடும், ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரிங்கை வச்சுட்டு இதை செஞ்சு பார்க்கலாம். நம்ம என்ன செய்கிறோம், இன்புட் ஸ்ட்ரிங் ஒன்று வாங்கிடுறோம். ஸ்ட்ரிங் ஏன்னா அரேவாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா, இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு, அதனால் டிஎக்ஸியில் வச்சுரும். இந்த ஏஆர்ஆர் ஒரு அரே ஒன்று போட்டிருக்கேன், இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னோம் இல்லையா, நமக்கு இண்டெக்ஸ் வேல்யூ மோர் தென் 1 அக்கர் ஆச்சுன்னா நம்ம அரேவில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் பெஸ்ட்டு, ஏன்னா நம்ம எல்லா வேல்யூ பிரிண்ட் பண்ணி ஆகணும். அதனால் என்ன செய்கிறோம், ஏஆர்ஆர் சொல்லிட்டு ஒரு அரே எம்டி அரே வந்து வச்சுக்கிறோம். இது வந்து ஒரு லிஸ்ட்டு தான், இது என்ன ஸ்கொயர் பிராக்கெட் கொடுத்துருக்கு இல்லையா, லிஸ்ட்டு. லிஸ்ட்டில் வந்து நம்ம ஆட் பண்ணுறதுக்கு அப்பெண்ட் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இதில் எந்த கேரக்டர் இண்டெக்ஸ் ஃபைன் பண்ணுறது, எனி என்டர் எனி கேரக்டர் சொல்லியிருக்கேன். நீங்கள் நம்பர் யூஸ் பண்ணிங்கன்னா அதுமாதிரி ஒரு அரே இங்கேயும் நீங்கள் அரேவாக தான் யூஸ் பண்ணணும், நம்பர் யூஸ் பண்ணக்குள்ளே. இப்போ ஒரு அரேவில் வாங்கி வைக்கணும், ஓகேங்களா? நான் நிறைய இன்புட் தருவாங்க, ஏற்கனவே ஃபார் லூப் யூஸ் பண்ணி எப்படி வந்து அரேவுக்கு இன்புட் வாங்குறதுன்னு பார்த்தோம் இல்லையா. அதுமாரி ஒரு அரே வந்து முதல்ல நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வாங்கணும், அடுத்து அத்தனை எலமெண்ட் இன்புட் வாங்கிடணும், ஓகேவா? வாங்கினதுக்கப்புறம் அது ஒரு அரே, அடுத்து நம்ம இண்டெக்ஸ் ஸ்டோர் பண்ண போகிறோம் இல்லையா, அது இன்னொரு அரேவாக வரும். அப்போ இன்புட் ஒரு நம்பராக வாங்குவீங்க நீங்கள் ஒருவேளை நம்பர் யூஸ் பண்ணிங்கன்னா, ஓகேவா? இப்போ நம்ம ஸ்ட்ரிங் வச்சு பார்க்க போகிறோம், அதே தான் கான்செப்ட் ரெண்டும் ஒன்று தான். ஸ்ட்ரிங்ன்றது ஆல்ரெடி ஒரு அரே தான்ன்றதுனால ஸ்ட்ரிங் இதில் ஸ்டோர் ஆகிருக்கும். நம்ம அவுட்புட் ஃபைனல் இண்டெக்ஸ் வேல்யூக்காக நான் ஏஆர்ஆர் வச்சுருக்கேன், ஓகேவா? இதில் மை கேர் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை கேரக்டர் அந்த அவங்க ஒரு கேரக்டர் ஒன்று இன்புட் தருவாங்க, அது எந்தெந்த பொசிஷனில் அக்கர் ஆகிருக்குன்னு நம்ம சொல்ல போகிறோம். அதனால் சொன்னோம் இல்லையா, அது வந்து மை கேர் அப்படி சொல்லிட்டு நான் வச்சுருக்கேன், ஓகேவா? நம்ம மை கேரில் ஒரு கேரக்டர் தான் இன்புட் வாங்குகிறோம், ஓகேவா? அது வந்து ஏன்னா நமக்கு ஜென்ரலாக இன்புட் வந்தாலே அது என்னது, ஸ்ட்ரிங் தான் நமக்கு கிடைக்கும், ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம கேர்னு சொல்லிட்டு காஸ்டிங் பண்ணி பண்ண முடியும். நம்ம ஒருவேளை அவங்க கேரக்டர் கொடுக்கல, மோர் தென் 1 லெட்டர்ஸ் கொடுத்தாங்கன்னா நமக்கு எரர் வரும் காஸ்டிங் பண்ணக்குள்ள, ஓகேவா? அதனால் நம்ம என்ன செய்யலாம், இங்கே நான் சிம்பிளாக ஒன்று செக் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் பண்ணியிருக்கேன். என்னென்னா லென்த் நம்ம வாங்குகிற இன்புட் மை கேரில் வாங்குகிற லென்த்து நாட் ஈக்குவல் டு 1 இருந்ததுன்னா, ஒரு கேரக்டர் விட அதிகமாகவோ கம்மியாகவோ இருந்ததுன்னா, இல்லை இன்புட்டே தரல அப்படின்னா, அப்போ வந்து இன்வால்டு இன்புட் கேரக்டர்னு சொல்லிட்டு ஒரு எரர் மெசேஜ் பிரிண்ட் பண்ணிட்டு ப்ரோக்ராம் அதோட எக்ஸிட் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கோம். இது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, sys.exist, ஓகேவா? அது கொடுத்துருக்கேன், இதோட ப்ரோக்ராம் குவிட் ஆகிடும் ஒருவேளை தப்பான இன்புட்னு சொல்லி சொல்லிட்டு, ஓகேங்களா? சரி, இதுக்கப்புறமா, ஓகேவா, இப்போ நம்ம இங்கே சொன்ன மாதிரி லூப் வந்து 0 லென்த் வரையிலும் போகணும், ஓகேங்களா? அதனால் ஐ ஈக்குவல் டு ரேஞ்ச் ஆஃப் லென்த் ஆஃப் டிஎக்ஸின்னு கொடுத்துருக்கேன். அப்போ லென்த்து 10 இருந்தால் நம்ம 9 வரலாம், அது எடுத்துக்கும் 0 பையனோட வேல்யூ 0 இண்டெக்ஸ் வேல்யூஸ் நமக்கு கிடைக்கும், ஓகேவா? இதில் நம்ம என்ன கம்பேர் பண்ணோம், இப்போ நம்ம வாங்கின கேரக்டர்ஸ் இப்போ ஐ பொசிஷனில் இருக்கா இல்லைன்னு பார்த்துட்டு அப்டேட் பண்ண போகிறோம், ஓகேவா? அதை செக் பண்ண போகிறோம். இஃப் மை கேர் சிஹெச்ஆர் கொடுத்துருக்கேன், டபுள் ஈக்குவல் செக் பண்ணக்குள்ள ஈக்குவல் டிஎக்ஸ்டி ஆஃப் ஐ, கேஸ் சென்சிட்டிவாக பண்ணுறோம், அதனால் லோயர் கேஸ் அதெல்லாம் எதுவும் மாற்றிட்டு நம்ம பண்ணல, ஓகேவா? அதாவது அப்பர் கேஸ் லோயர் கேஸ் கரெக்டாக இருந்தால் மட்டும் அந்த பொசிஷன் சொல்லும், அந்த மாதிரி நம்ம இப்போ எழுத போகிறோம், ஓகேவா? இப்போ ஈக்குவலாக இருந்தாலும் இண்டெக்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் என்ன செய்யறோம், அரேவில் போய் இப்போ ஆட் பண்ணி வைக்க போகிறோம். இதுமாரி ஒரு அரே இந்த லிஸ்ட்டில் அப்பெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபங்க்ஷன் ஒன்று நம்ம சொன்னோம், ஏஆர்ஆர் டாட் அப்பெண்ட் அப்படி சொல்லிவிட்டு ஐயே கொடுத்துறோம், ஏன்னா இண்டெக்ஸ் வேல்யூ தான் நமக்கு தேவை, ஓகேவா? இது ப்ரோக்ராம் இதோட முடிஞ்சிடுச்சு, ஓகேவா? இப்போ ஏஆர்ஆர்க்குள்ள ஃபுல்லாக அரேஞ்ச் ஆகிருக்கு. நம்ம ஒரு லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு விதமாக பிரிண்ட் பண்ணலாம், ஃபார் லூப் கொடுத்துட்டு ஒரு ஒரு எலமெண்ட்டாக பிரிண்ட் பண்ணலாம், இல்லைன்னா பிரிண்ட்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு லிஸ்ட்டு கொடுத்தீங்கனாலே அது லிஸ்ட்டு பிரிண்ட் ஆகிடும், அதுவே லிஸ்ட்டு ஃபார்மேட்டில் பிரிண்ட் ஆகிடும், ஓகே? இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் இதை.
ஓகே என்டர் எனி ஸ்டிங் கேட்குது. நான் என்ன செய்கிறேன், இப்போ இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேவா, அடுத்து கேரக்டர் கேட்டு என்ன கேரக்டர் நான் ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ ஐ கொடுக்குறேன். ஏன்னா ஐ வந்து லோயர் கேஸ், ஐ வந்து ரெண்டு இடத்துல இங்கே இருக்குது நமக்கு. ஐ ஸ்டார்டிங் ஒன்று, அடுத்து ஐயில் ஒன்று, ஃபைனலுக்கு முன்னாடி ஒன்று இருக்கு இல்லையா, அதனால் நான் ஐன்ற கேரக்டர் கொடுக்குறேன். ஓகேங்களா, அது முன்னாடி நம்ம மோர் தென் ஒன் கேரக்டர் கொடுத்தா எரர் வர மாதிரி பண்ணியிருந்தோம். ஓகேவா, ஐன்னு சொல்லிட்டு நான் ரெண்டு கேரக்டர் கொடுக்குறேன், அது எரர் காமிச்சிட்டு வெளியே போதான்னு பார்ப்போம். ஓகேவா, இந்த இடத்துல வந்து நமக்கு எரர் அடிக்குது. எதனால்னா சிஸ் டாட் எக்ஸிஸ்ட், சிஸ்ன்றது நான் டிஃபைன் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொன்னேன். இது வந்து நாமெலாம் வந்து ப்ரீ டிஃபைன்டாக வராது, அதனால் நம்ம தான் டிஃபைன் பண்ணோம். சிஸ் வேணும் அப்படின்னா இம்போர்ட் பண்ணோம், இம்போர்ட் சிஸ் அப்படி சொல்லிட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா இது எங்கே வேணாலும் பண்ணிக்கலாம், இங்கே கூட பண்ணிக்கலாம். நம்ம மோஸ்ட்லி ஹெட்டிங்கில் பண்ணுறது நல்ல கரெக்டான மெத்தட், அதனால் ஹெட்டிங்கில் சிஸ் கொடுத்துட்டேன். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, கொடுத்துட்டேன். இப்போ நம்ம ரெண்டு எழுத்து கொடுக்குறேன். ஓகேவா, அது என்ன சொல்லுது, இன்வேலிட் இன்புட் கேரக்டர்னு சொல்லிட்டு நமக்கு எரர் மெசேஜ் சொல்லுது. ஓகேவா, இடத்துல கால் ரன் வைக்க தேவை, சும்மா ஒரு ஆச்சு. சரி, இப்போ நம்ம கரெக்டாக சொல்லிவிட்டு வெளியே வந்துடுச்சு. இப்போ நம்ம கரெக்டான வேல்யூஸ் கொடுத்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். கரெக்டர் ஐ கொடுத்து ரன் பண்ணால் நமக்கு ரெண்டு பொசிஷன் காமிக்குது. ஒன்று வந்து ஜீரோ பொசிஷன், அடுத்தது தேர்ட் பொசிஷன். இண்டெக்ஸ் வேல்யூ ஜீரோ, அடுத்தது ஒன், ஜீரோ அடுத்து ஒன் டூ த்ரீ. ஓகேங்களா, அதாவது ஜீரோ அதாவது ஃபஸ்ட்டு பொசிஷன், நாலாவது பொசிஷன் நம்மளை பொறுத்தவரைக்கும், இண்டெக்ஸ் பொறுத்தவரைக்கும் ஜீரோ த்ரீ அப்படி சொல்லிட்டு வருது. ஓகேவா, அப்போ இந்த ரெண்டு இடத்துலையும் இந்த ஐன்ற கேரக்டர் இருக்குது. இதேமாதிரி நீங்கள் நியூமரி கூட செஞ்சு பார்த்துக்குங்க. அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரியா வந்து இன்புட் வாங்கிக்கிறோம். ஓகேங்களா, ஒரு அரியா வந்து இன்புட் வாங்கிக்கிறோம், இல்லை நீங்கள் டிஃபால்ட்டாக ஒன்று ஸ்டோர் பண்ணி வச்சிங்க. அந்த அரியா வந்து சார்ட் ஆயிருக்கா இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். அரேஞ்ச் ஆகி கரெக்டாக வந்து ஆர்டரில் வந்து சார்ட் ஆயிருக்குனா அதில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் கரெக்டாக ஒரு அசெண்டிங் இல்லை டிசெண்டிங் ஏதாவது ஒரு ஆர்டரில் சார்ட் ஆயிருக்கா இல்லைன்னு செக் பண்ண போகிறோம். சார்ட் ஆயிருந்ததுன்னா இந்த அரே ஸ்டார்டிங்கில் இருக்குது அப்படி சொல்ல போகிறோம், அப்படி இல்லை அப்படின்னா நாட் சார்ட்டட் சொல்லிட்டு சொல்ல போகிறோம். ஓகேவா, இதுதான். ஆனால் இப்போ நம்ம ரெண்டுமே செக் பண்ண போகிறோம். அசெண்டிங்காக டிசெண்டிங்கான்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று வாங்கிக்கிட்டு, ஓகேங்களா, அதில் வந்து அவங்க அசெண்டிங்னு கொடுத்தாங்கன்னா சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர்கள், ஸ்மாலஸ்ட் டு பிக்கஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா, அதுவே டிசெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பிக்கஸ்ட் நம்பர்லேருந்து ஸ்மாலர் நம்பராக இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா, அது எப்படி செக் பண்ணுறது, ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக வாங்குற மாதிரி அரியா ஒன்று வாங்கிடுவோம். கரெக்டாக, அது வந்து ஏஆர்ஆர்னு வச்சிங்களேன். ஃபார் இப்போ வந்து ஏஆர்ஆர்னு சொல்லிட்டு ஒரு அரியா ஒன்று இன்புட் வாங்கிடுறீங்க. ஓகேவா, அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம், செகண்ட் ஸ்டெப்பு அசெண்டிங்காக டிசெண்டிங்கானு சொல்லிட்டு வாங்க போகிறோம். இப்போ நம்மளே ஒரு ஆப்ஷன் ப்ரிண்ட்டில் கொடுக்கலாம். ஒன்றுனா வந்து அசெண்டிங், ரெண்டுனா வந்து டிசெண்டிங் சொல்லிவிட்டு இதை வந்து ஒரு சிஹெச்ன்ற வேரியபிள் அதுமாரி வாங்கி வச்சுக்கலாம். டிசைட் பண்ணுறதுக்கான ஒரு வேரியபிள், அதனால் ஒரு வேரியபிளில் அவங்க ஒன்றோ இல்லை டூவோ ப்ரெஸ் பண்ணுவாங்க, அதை நம்ம இதில் வாங்கி வச்சுருக்கோம். ஓகே, ஃபஸ்ட்டு அரியா வாங்கிடுறோம், அடுத்தது அவங்க என்ன ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறாங்கன்றதை வாங்கிடுறோம். ரெண்டு வேலை முடிஞ்சது. ஓகேவா, இப்போ நம்ம அரிய வச்சு நம்ம பண்ண வேண்டியதுதான், கரெக்டான ஆர்டரில் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகேவா, இப்போ அசெண்டிங் வந்து எப்படி செக் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் நம்பர்லேருந்து அடுத்து அதோட பெரிய நம்பர் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். கரெக்டாக, ஒன்று ஒன்றா பிக்கஸ்ட்டாக போயிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு லாஸ்ட் வரையிலும் செக் பண்ணி பார்க்கணும். இப்போ நம்ம செக் பண்ண தான் போகிறோம், நம்ம சார்ட்டிங் நம்ம பண்ண போகிறது கிடையாது. கரெக்டுங்களா, அசெண்டிங்காக இருக்கா இல்லையா செக் பண்ண போகிறோம். அதனால் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபார் லூப் ஒன்று யூஸ் பண்ணுவோம். அதாவது ஜீரோலேருந்து என் மைனஸ் ஒன், லென்த் எவ்வளோ இருக்கோ அது மைனஸ் ஒன்னு சொல்லிட்டு ஒரு லூப் ஒன்று யூஸ் பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட் டைம் வந்து நமக்கு என்ன கிடைக்கும், ஜீரோன்னு போகல ஃபைவ் எயிட் இது மாதிரி போயிட்டே இருக்கும் லூப். ஓகேவா, நம்ம இப்போ ஃபஸ்ட்டு அசெண்டிங் ஆர்டர்னு எப்படி செக் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு என்ன இப்போ ஐ இருக்கோ அதுவும் அதுக்கடுத்த வேல்யூ ரெண்டு வேல்யூ எடுத்துக்குவேன். எடுத்துகிட்டு இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற வேல்யூ செகண்ட் இருக்கிற வேல்யூ விட சின்னதாக இருந்ததுன்னா அப்போ கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா, அதே மாதிரி அடுத்தடுத்து செஞ்சிட்டே போவேன். அடுத்தது இதையும் இதையும் கம்பேர் பண்ணுவேன், ஒன்று ரெண்டு இண்டெக்ஸ் ரெண்டையும் கம்பேர் பண்ணுவேன். அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற வேல்யூ அடுத்து இருக்கிற வேல்யூ விட சின்னதாக இருக்கணும். ஏதாவது ஒரு இடத்துல மாறிடுச்சுன்னா அப்போ என்ன ஆயிடுச்சு, நான் ஸ்டார்டிங் இல்லை அப்படின்னு சொல்லிவிடுவேன். இது வந்து அசெண்டிங்க்கு. ஓகே, இதுவே டிசெண்டிங்காக இருந்தால் என்ன செய்வேன், ஃபஸ்ட்டு இருக்கிறத விட செகண்ட் இருக்கிற நம்பர் இப்போ நான் செக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து இங்கே இருக்கிறத ரெண்டு செக் பண்ணுறேன், செகண்ட் இருக்கிற நம்பரோட ஃபஸ்ட் நம்பர் என்ன இருக்கணும், பெருசாக இருக்கணும், ஏன்னா டிசெண்டிங்னா. ஓகேவா, இருந்ததுன்னா ஓகே, அப்படி இல்லை ஆப்போசிட்டாக இருக்குது அப்படின்னா நாட் சார்ட்டட் சொல்லிட்டு அதோட குவிட் பண்ணிட்டு வெளியே வந்துடுவோம். ஓகேவா, ஒரு லூப் ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஃபார் சப்போஸ் ஐ ஈக்குவல் டு
0 to n minus 1 nu vechinga adhaadu length minus 1 sorry n minus 1 potta indha edathila array nu length enna irukko adhu minus 1 minus 1 okay enna number இது மாதிரி கொடுத்ததுனால கரெக்டாக தான் இருக்கும் ஜீரோலேருந்து மைனஸ் ஒன். இப்போ அதுக்கப்புறம் என்ன செய்யணும், இப்போ இந்த இடத்துல ரெண்டு விதமான கண்டிஷனை நம்ம செக் பண்ண வேண்டியிருக்கு. ஒன்று அசெண்டிங் இருந்தால் ஒரு மாதிரி பர்ஃபார்ம் பண்ணணும், அப்படி இல்லை டிசெண்டிங் இருந்தால் வேறு மாதிரி பர்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? இப்போ அதனால் என்ன செய்யணும், ஒரு இஃப் யூஸ் பண்ணுவோம் நம்ம. ஓகேவா? இப்போ சிஹெச்சில் தானே வாங்கி வச்சுருக்கோம் அசெண்டிங்காக டிசெண்டிங்கானு. ஃபார் எக்ஸாம்பிள் சிஹெச் ஈக்குவல் டு 1 இருந்துன்னா அப்போ என்னது நம்மளை பொறுத்தவரைக்கும் அசெண்டிங் மீனிங். இப்போ அசெண்டிங்காக தான் என்ன பண்ண போகிறோம், அப்போ என்ன செக் பண்ண போகிறோம், இஃப் அதாவது ஃபஸ்ட்டு ரெண்டு வேல்யூ கம்பேர் பண்ண போகிறோம். அதாவது இப்போ ஐ என்ன இருக்கோ அதுவும் அதுக்கடுத்த வேல்யூ கம்பேர் பண்ண போகிறோம். அப்போ ஏ ஆஃப் ஐ கிரேட்டர் தென் ஏ ஆஃப் ஜே. ஓகேவா? சாரி, ஐ பிளஸ் 1 ஃபஸ்ட்டு ரெண்டு வேல்யூ. இது வந்து ஐ வந்து 0, அப்போ ஐ பிளஸ் 1 வந்து, இப்போ ஐ பிளஸ் 1 வந்து என்ன இருக்கும், 1 இருக்கும். அடுத்த தடவை வரக்குள்ள ஐ ஈக்குவல் டு 1, அப்போ ஐ பிளஸ் 1 வந்து 2 இருக்கும். அடுத்தடுத்த வேல்யூ கம்பேர் பண்ணுறதுக்காக நம்ம இதுமாரி யூஸ் பண்ணுறோம், கரெக்டுங்களா? அப்போ இந்த லூப்பில் வந்து நமக்கு என்ன நடக்கணும்னா, ஜீரோவில் வந்து இப்போ இந்த மேலே இருக்கிற எக்ஸாம்பிளே பார்த்தீங்கன்னா ஜீரோ ரன் ஆகக்கூடாது, ஜீரோவில் வந்து 8 வரும் தான் ரன் ஆகணும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம அடுத்த நம்பர் கூட கம்பேர் பண்ணிக்கிறோம், கரெக்ட்டுங்களா? அப்போ இந்த இடத்துல நம்ம லென்த்துன்றது 10 கிடைக்கும் நமக்கு, ஏன்னா மேலே இருக்கிற எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 10 கிடைக்கும். அப்போ என் மைனஸ் 1னா 9 நம்ம போட்டு நார்மலாக லூப்புக்கு யூஸ் பண்ணுற மாதிரி அரேவுக்கு கடைசி எலமெண்ட் அக்சஸ் பண்ணுற மாதிரி நம்ம போட்டிருக்கோம். ஆனால் இந்த இடத்த பொறுத்தவரை நம்ம அடுத்த நம்பர் கூட தானே கம்பேர் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறோம், அதனால் இங்கே மைனஸ் 2 போட்டால் ஒன்றும் பெட்டராக இருக்கும் இதுக்கு. அப்போ தான் நமக்கு இதோட 8 நின்றோம். ஓகேவா? நம்ம 8 கூட 9 அப்புறம் கம்பேர் பண்ணி போகிறோம். இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி இப்போ என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஏ ஆஃப் ஐ ஃபஸ்ட்டு இருக்கிற வேல்யூ செகண்ட் இருக்கிற வேல்யூட பெருசாக இருந்ததுன்னா ராங் ஆகி போச்சு, சார்ட்டிங் இல்லை, அசெண்டிங் ஆர்டர் கிடையாது அப்படின்னு சொல்ல போகிறோம், கரெக்டாக? ஏன்னா அசெண்டிங் ஆர்டர் கிடையாது. அப்போ இந்த இடத்துல என்ன செய்யலாம், ப்ரிண்ட் பண்ணிடலாம். இந்த இடத்துல கூட ப்ரிண்ட்டை நாட் சார்ட்டட் அப்படி சொல்லிட்டு அந்த ப்ரோக்ராம் அதோட முடிஞ்சிச்சா முடியல, ஏன்னா எக்ஸிட் பண்ணி இங்கே நம்ம ப்ரிண்ட்டு சொல்லிவிட்டு என்ன செய்யணும், ஒன்று நம்ம சொன்ன மாதிரி சிஸ்டம் பேட் எக்ஸிட் கொடுத்துட்டு வெளியே போயிடலாம் நாட் சார்ட்டிங்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ அப்படி இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், இது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் லூப்பு, இந்த லூப் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? எப்போ இது வந்து இதை விட ஒருவேளை இது ஒருவேளை அசெண்டிங் தான் சொல்கிறேன் நான், எப்போ இதை விட இது அதிகமாக இருக்கோ அந்த டைமில் நாட் சார்ட்டட் சொல்லிட்டு ப்ரிண்ட் பண்ணிவிடும். ஓகேவா? இப்போ இன்கேஸ் கடைசி இதெல்லாம் ஃபுல்லாக ரொட்டேட் ஆகி முடிஞ்சிடுச்சு. ஓகேவா? கடைசி வரலாம் ஃபுல்லாக நமக்கு லூப் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு, ஆனால் இந்த இது இந்த ரீச் பண்ணவே இல்லை இந்த ப்ரிண்ட்டை அப்படின்னா கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் இந்த அரே. ஏன்னா இதை விட எங்கேயுமே செகண்ட் வேல்யூட ஃபஸ்ட் வேல்யூ பெருசாக இல்லை, ஃபஸ்ட் வேல்யூ சின்னதாக தான் இருக்குது அப்படின்னா நமக்கு ப்ராப்பராக ஆர்டராக இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் ஃபுல்லாக ஃபுல் லூப் எண்டாக ஒரு வரலாம் கரெக்டாக போயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ப்ரிண்ட் பண்ணவே தேவையில்ல. ஓகேவா? இது வந்து அசெண்டிங்க்கு, அதாவது ஃபஸ்ட்டு இருக்கிற வேல்யூ பெருசாக இருந்ததுன்னா அசெண்டிங்கில் ஃபெயில் ஆகி போயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? இதுவே டிசெண்டிங் இருந்தால் என்ன செய்வேன், இந்த இடத்துல சிஹெச்சிக்கல் 1 இல்லைன்னா என்னவா இருக்கும், எல்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? டைரெக்டாக இந்த இடத்துல எல்ஸ் கூட கொடுத்துடலாம், ரெண்டே ஆப்ஷன் தான், சிஹெச்சி 1 2 அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா சிஹெச்சி 2 தான் இருக்கணும்னா சிஹெச்சி 2 கூட கொடுத்துங்க, இல்லைனா நீங்கள் இன்வேலிட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கணும் ஒரு ப்ரிண்ட் கொடுத்துடலாம். ஓகேவா? நான் இப்போதைக்கே இங்கே எல்ஸ் டைரெக்டாக யூஸ் பண்ணுறேன், 1 இல்லைனாலே கண்டிப்பாக அது டிசைனிங் தான் அப்படின் சொல்லிட்டு சொல்லிடுறேன். ஓகேவா? அங்கே வந்து என்ன செக் பண்ண போகிறேன்னா, இஃப் ஏ ஆஃப் ஐ லெஸ் தென் ஏ ஆஃப் ஐ ப்ளஸ் 1. இது புரியுதான் பாருங்கள். ஏன்னா இப்போ செகண்ட் வேல்யூ எப்பயுமே டிசெண்டிங்னா என்ன, பெரிய நம்பர்லேருந்து பிக்லேருந்து ஸ்மால். ஓகேவா? அதாவது ஃபஸ்ட் வேல்யூ பெருசாக இருக்கணும், செகண்ட் வேல்யூ சின்னதாக இருக்கணும். ஆனால் நம்ம போட்டிருக்க கண்டிஷன் என்னது, ஃபஸ்ட் வேல்யூ ஒரு வேலை சின்னதாக இருந்ததுன்னா, ஃபஸ்ட் வேல்யூ ஒரு வேலை சின்னதாக இருந்ததுன்னா அதோட அந்த டிசெண்டிங் ஆர்டர் கரெக்டாக ஸ்டார்ட் ஆகலைன்னு அர்த்தம், நாட் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு இங்கே க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேவா? சரி, எப்போ வந்து நமக்கு கரெக்டாக ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு எப்போ தெரியும், ஃபுல் லூப்பு முடிஞ்சால் தான் தெரியும். ஃபுல் லூப்பு முடிஞ்சு இந்த லைன்லாம் எக்ஸிக்யூட் ஆகலை, இந்த லைன்லாம் எக்ஸிக்யூட் ஆகாமல் ஃபார் லூப் முடிச்சுட்டு வெளியே வந்துருச்சு அப்படின்னா, அப்போ என்ன மீனிங், இந்த இடத்துல வந்து
ப்ராப்பராக ஸ்டார்ட் ஆகிருக்கு, அது அசெண்டிங்கோ டிசெண்டிங்கோ நம்ம என்ன ஆப்ஷன் கொடுத்தோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராப்பராக ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம் இந்த இடத்துல வருதுன்னா. ஓகேவா, இந்த இடத்துல இதுமாதிரிலாம் பிரிண்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணினா ஒன்று எக்ஸிட் கொடுக்கணும், இல்லை பிரேக் கொடுத்துட்டு வெளியே வரணும், அதெல்லாம் இருக்கும். அதனால் நம்ம என்ன செய்யலாம் பெட்டர் அப்படின்னா, ஃப்ளாக்னு சொல்லிட்டு ஒரு ஏதாவது ஒரு ஃப்ளாக் ஒன்று வச்சுக்கலாம், இங்கே ஃபால்ஸ் ஆகுதோ ட்ரூ ஆகுதுன்னு சொல்லிட்டு. நான் என்ன செய்கிறேன், ஃப்ளாக் ஈக்குவல் டு இனிஷியலாக ட்ரூவாக இருக்கிறத ஒன்றுன்னு வச்சுக்கிறேன். எப்பயாவது அது ஃபெயிலை மீட் பண்ணிச்சுன்னா இந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சிடலாம், ஃப்ளாகை ஜீரோன்னு கொடுத்துடலாம். அதுவே இந்த இடத்துல என்ன ஜீரோ கொடுத்துடலாம். ஓகேவா, இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக நான் ஒன்று கொடுத்ததுனால இந்த ஒன்று அப்படியே தான் இருக்கும். எப்போ இந்த இடத்துல வந்து லைன் வந்து மீட் பண்ணுதோ அப்போ தான் ஜீரோவாக மாறும், அது வரைக்கும் மாறாது. ஓகேங்களா, அப்போ அதேமாதிரி கீழே அதேமாதிரி ஃப்ளாக் ஈக்குவல் டு ஜீரோ கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த லூப் ஃபுல்லாக முடிச்சுட்டு வெளியே வரப்போ ஃப்ளாக் ஒன்று இருந்ததுன்னா, இனிஷியல் நம்ம கொடுத்த வேல்யூ அப்படியே இருக்குது, இந்த லைனை மீட் பண்ணவே இல்லை அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகி ப்ராப்பராக இருக்குது, நமக்கு ஃபெயிலே ஆகலைன்னு அர்த்தம். ஒருவேளை ஃப்ளாக் ஈக்குவல் டு ஜீரோ வந்ததுன்னா ஃபெயில் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அந்த ஃப்ளாக் வச்சு நம்ம ஸ்டார்டடாக இல்லையன்றது பிரிண்ட் பண்ண தான் கரெக்டான மெத்தட். இந்த நடுவில் பிரிண்ட் பண்ணிவிட்டு பிரேக் கொடுக்குறது இல்லை, அதெல்லாம் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஓகேங்களா, சரி இப்போ இதை அப்படியே நம்ம செஞ்சு பார்த்துடலாம். அசெண்டிங் இல்லை டிசெண்டிங் ஆர்டரில் ஸ்டார்ட் ஆகிருக்கா இல்லையன்றது ரெண்டு சாம்பிள் தான் இது. ஃபஸ்ட் நம்ம என்ன செய்கிறோம், ஃபஸ்ட்டு ஒரு இன்புட் வாங்குகிறோம், நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், அது அரேவில் தான் வாங்கி வைக்க போகிறோம், அதனால் நான் லிஸ்ட்டாகவே யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ ஃபார் ஐ ஈக்குவல் டு என் வரலும் ரொட்டேட் பண்ணுறோம், எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்ன கொடுத்தாங்களோ அது வரலும், அத்தனை டேர்ம்ஸ் ஜீரோலேருந்து இது வாங்க போகுது இண்டெக்ஸ் வேல்யூ. அப்போ ஒரு ஒரு வேல்யூவாக நம்ம இன்புட் வாங்கணும், இன்புட் வாங்குறதுக்காக நான் டெம்ப் வேரியபிள் ஒன்று யூஸ் பண்ணிவிட்டு அதில் இன்புட் வாங்குகிறேன், என்டர் அந்த நம்பர் இது ஷோ பண்ணோம் 1 2 3 4 அப்படி சொல்லிட்டு. ஓகேங்களா, அப்போ அந்த நம்பர் டிஎம்பியில் வரும், அதை நான் ஏஆர்ஆர்க்குள்ளே அப்பெண்ட் பண்ணிக்கிறேன், அதாவது அரேவில் இந்த லிஸ்ட்டுக்குள்ளே அப்பெண்ட் பண்ணி வச்சுருவேன். இப்போ இன்புட் வாங்கிட்டோம் ஃபுல்லாக. ஓகேவா, இதுக்கப்புறம் என்ன செய்யணும், நம்ம இன்னொரு இன்புட் ஒன்று வாங்க சொன்னேன். ஓகேங்களா, அசெண்டிங்காக டிசெண்டிங்கன்னு சொல்லிவிட்டு, அப்போ அதுக்காக என்ன செய்யறோன்னா ஒரு பிரிண்ட் கொடுத்து இல்லை இன்புட் ஒன்று வாங்கிடலாம். அப்போ அது சிஹெச் அப்படி சொல்லிட்டு கூட வச்சுக்கலாம், இல்லை நம்ம என்ன வேரியபிள் ஒன்று வைக்கலாம், நான் சிஹெச் வைக்கிறேன், இன்ட்டுன்னு சொல்லிடுறேன். இன்புட்டில் அதுமாதிரி சொல்கிறேன், ஒன்றுன்றது அசெண்டிங், ரெண்டுன்றது டிசெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, இப்போ இன்புட் வாங்கிடுறோம், சிஹெச்சில் வந்து அசெண்டிங்காக டிசெண்டிங்ன்ற இன்புட்டு வாங்கிடுறோம், நமக்கு தேவையான அரியாவும் நம்ம வாங்கிட்டோம். ஓகேவா, இப்போ ஸ்டார்டிங் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணோம், அவ்வளோதான். நம்ம எப்படி செக் பண்ணலான்னு சொன்னோம், ஃபார் ஈக்குவல் டு ஜீரோலேருந்து நம்ம லூப்பை விட ஒன்று கம்மியாகவே வச்சுக்கலாம். ஓகேவா, அடுத்தடுத்த நம்பர் நம்ம செக் பண்ண போகிறோம். அசெண்டிங் வந்து சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் வேணும், அதனால் அந்த ஆர்டரில் ஏதாவது டீவியேஷன் இருந்ததுன்னா அது இதுன்றதுக்காக நம்ம ஃப்ளாக் ஒன்று யூஸ் பண்ணலான்னு சொன்னோம். ஏன்னா இங்கே பிரிண்ட் பண்ணிட்டா அடுத்து ஏன்னா ஃபைனலாக ஃபுல்லாக முடிச்சால் தான் தெரியும் அது அப்படி சொல்லிவிட்டு. ஓகேங்களா, அதனால் ஃப்ளாக் ஒன்று வச்சுக்கிறோம். இனிஷியலாகவே நம்ம வந்து ஃப்ளாகில் என்ன வைக்கிறோம் அப்படின்னா ட்ரூன்னு சொல்லிட்டு வச்சிடறோம், அதாவது ஸ்டார்டட் தான் அப்படின்றதுக்காக. எதனாலனா எப்போ வேணாலும் நம்ம எப்போ நமக்கு இந்த அக்கரன்ஸ் வருதோ அப்போ நம்ம மாற்றிக்கலாம். ஓகேவா, இதுவே நீங்கள் இல்லை நான் ஃப்ளாக் இனிஷியலாக ஜீரோ தரேன், ஸ்டார்டிங் வந்து நாட் ஸ்டார்டட் சொல்லிட்டு சொல்லிடுறேன் அப்படி சொன்னீங்கன்னா ஒருவேளை இனிஷியலாக நீங்கள் ஜீரோ தருவீங்க. இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா நீங்கள் என்ன செய்யணும், மாற்றணும். ஏன்னா நமக்கு மொத்தம் 10 15 வேல்யூ இருக்குன்னா இந்த அரியக்குள்ளே எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த நம்பர்ஸ் ட்ரூவாக இருக்கும். ஏதாவது ஒன்று ஃபெயில் ஆச்சுன்னா கூட நம்ம ஃபெயில் சொல்லணும். ஓகேவா, இப்போ இனிஷியலாக நம்ம இங்கே ஃப்ளாக் ஜீரோன்னு மாற்றிட்டால் கூட அடுத்து இன்னொன்று ட்ரூ ஆகுல என்ன செய்யும், ஃப்ளாகை மாற்றி விட்ருவோம், அது மீண்டும் ஒன்றுன்னு மாற்றிடும். ஆனால் நமக்கு ஒரு தடவை ட்ரூ ஃபால்ஸ் ஆச்சுனாலே ஃபால்ஸ் தான் மொத்த ஸ்டார்டிங். ஓகேவா, அதனால தான் இனிஷியலாக நான் வந்து ஃப்ளாக் வந்து ஒன்றுன்னு வச்சுட்டு நம்ம எப்போ அது வந்து மீட் பண்ணுதோ அப்போ ஜீரோன்னு மாறுற மாதிரி நம்ம வச்சுருக்கோம். ஓகேவா, ஒரு தடவை ஜீரோன்னு மாறிச்சினாலே போதும், அதை விட்டு நம்ம பிரேக் கொடுத்துட்டு வெளியே வந்துடலாம். ஓகேவா, இப்போ ஃபார் இப்போ நம்ம -1 கொடுத்துருக்கு இல்லையா, அதனால் டீஃபால்ட்டாக நமக்கு ஃபுல்லாக வரதை விட ஒன்று கம்மியாகவே வரும், ஏன்னா நமக்கு அப்படி தான் தேவை. இப்போ இந்த இடத்துல ஒரு இஃப் யூஸ் பண்ணிக்கிறோம், இஃப் என்ன எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா இப்போ சிஹெச் ஈக்குவல் டு 1 இருந்ததுன்னா அது அசெண்டிங் கரெக்டாக, அப்போ என்ன மாதிரி கண்டிஷன் தரணும்னு சொல்லிட்டு இங்கே கொடுக்க போகிறோம், செக் பண்ணுறோம், இஃப் வேல்யூ செக் பண்ணுறோம், அடுத்தடுத்து வேல்யூ செக் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஐ கூட i+1 செக் பண்ண போகிறோம். இப்போ ஏஆர் ஆஃப் ஐ இனிஷியலாக 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அது எப்போ வந்து தப்பாகும், இப்போ நம்ம வைக்கிற ஃபஸ்ட்டு வந்து 0 வேல்யூ இங்கே வரும், 1 வேல்யூ அடுத்து வரப்போகுது, +1 கொடுக்க போகிறோம். இந்த வேல்யூ அசெண்டிங் போயிட்டு வரும், அடுத்த வேல்யூவோட கம்மியாக இருந்ததுனாலே ஆர்டர் மாறி போச்சு, தப்பாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா, அதனால் கிரேட்டராக இருந்ததுன்னா ஏஆர்ஆர் ஆஃப் i+1.
நம்ம ஃப்ளாக் வந்து மாத்திரோம். ஃப்ளாக் ஈக்குவல் டு ஜீரோ. ஓகேவா? ஃப்ளாக் ஈக்குவல் ஏன்னா நமக்கு இப்போ அசெண்டிங் இருந்தால் மட்டும்தான் இந்த ஏரியாவில் வரும், இங்கே உள்ளே வரும். ஓகேவா? அசெண்டிங்கில் வந்து இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுனாலும் என்ன அர்த்தம்? ஸ்டார்டிங் இல்லைன்னு அர்த்தம். நம்ம அதோட பிரேக் கொடுத்துட்டு வெளியே வந்துடலாம் லூப் போட்டு. ஏற்கனவே பிரேக் பார்த்துருக்கோம் இல்லையா, ஒரு லூப் போட்டே வெளியே போகிறனா பிரேக் கொடுக்கலான்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் தேவையில்லை, முடிஞ்சிச்சு, நமக்கு ஃப்ளாக் கண்டுபிடிச்சிட்டோம், முடிச்சிட்டோம், வெளியே போயிடலாம். ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா இது பொறுத்தவரை இல்லைன்னா ஒன்றும் செய்ய தேவையில்லை. ஏன்னா இருந்ததுன்னா ஃப்ளாக் மாறும், இல்லைன்னா இது உள்ளே போகாது. எனக்கு அடுத்த கண்டிஷன் இப்போ இங்கே நான் ஒன்றும் இல்லைனாலே நம்ம என்ன செய்யலாம், சிஹெச்சு ஆட்டோமேட்டிக்காக டிசைனிங் பண்ணிடலாம். அப்படின்னா எல்ஸில் போய் டேரெக்டாக கால் வச்சு நம்ம இங்கே பண்ணிடலாம். இல்லை நான் செக் பண்ணிவிட்டு யாராவது சொல்லணுன்னா கூட பண்ணிக்கலாம். ஓகேவா? செக் பண்ணுறது எல்இஃப் கொடுப்போம், சிஹெச் ஈக்குவல் டு டூ அப்படின்னு கொடுப்போம். டூவாக இருந்தான்னா இதே தான், இந்த வேல்யூ சின்னதாக இருந்ததுன்னா ராங் ஆர்டரில் இருக்குன்னு அர்த்தம். ஃபஸ்ட் இருக்கிற வேல்யூ, ஃபஸ்ட் இருக்கிற வேல்யூ பெருசாக தான் இருக்கணும். எப்போயாவது ஒரு கேஸில் மாறிடுச்சு அப்படின்னா ஃப்ளாக் வந்து ஜீரோ கொடுத்துட்டு அப்பயும் பிரேக் கொடுத்துட்டு வெளியே போயிடும். ஏன்னா இப்போ ஃபஸ்ட் ஆர்டரே ஃபஸ்ட் ரெண்டு நம்பர் செக் பண்ணுறோம், அப்பயே தப்பாக இருந்துன்னு வச்சிங்களேன், அதுக்கப்புறம் லூப் கண்டினியூ ஆக தேவையில்லை. ஏன்னா ஒரு தடவை நமக்கு ஃப்ளாக் ஜீரோ வந்துருச்சு. ஓகேவா? அதோட முடிச்சுட்டு வெளியே வந்துடலாம். நம்ம ஆன்சர் வந்து அன்ஸ் நாட் சார்ட்டட்னு சொல்லிட்டு. ஓகேவா? அதனால தான் இப்போ பிரேக் கொடுத்துருக்கோம். இதோட இது ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இப்போ லாஸ்ட்டாக ஃப்ளாக் பேஸ்ட் ஆன் ஃப்ளாக் வேல்யூ நம்ம அதை பிரிண்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இஃப் ஃப்ளாக் ஈக்குவல் டு ஜீரோன்னு இருந்ததுன்னா என்ன பிரிண்ட் பண்ணோம்? நாட் சார்ட்டட்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணோம். அப்படி இல்லை அப்படின்னா சாஃப்ட்வேர் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகே, நல்லதாக முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். என்ன எரர் சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏஆர்ஆர் தேர்ட் லைன். ஓகே, அங்கே ஒரு ப்ராக்கெட் ஒன்று பிராந்தஸ் ஒன்று மிஸ் பண்ணிட்டோம். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, என்டையர் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் நான் கம்மியாக கொடுத்துறேன், ஒரு ஃபைவ் டேர்ம்ஸ் கொடுத்துறேன். அதில் ஃபஸ்ட் நம்பர் ஃபஸ்ட்டு கரெக்டாக கொடுத்துடலாம், த்ரீ. அடுத்தது ஒரு டென், அடுத்தது டுவெண்ட்டி, தேர்ட்டி, ஃபார்ட்டி. ஓகே, அசெண்டிங்காக டிசைனிங் ஆர்டர் செக் பண்ண போகிறீங்களா கேட்குது. இப்போ நம்ம அசெண்டிங் ஆர்டர் தான் கொடுத்துருக்கோம், நல்ல ஒன்றுன்னு கொடுக்குறோம். சார்ட்டட் சொல்லிட்டு அவுட் புட் சொல்லியிருக்கு. ஓகேவா? இதுவே கேட்குது, டிசைனிங் நாட் சார்ட்டர். ஓகே, இது உங்களுக்கு இந்த செஷன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் செஷன். நம்ம அடுத்த செஷனில் கண்டினியூ பண்ணலாம். ஓகே, பை பை.